வணக்கம். முட்டு வலி, முட்டு அழற்சின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். முட்டுங்கிறது ரெண்டோ அதற்கு மேற்பட்ட எலும்புகள் கூடுகிற இடத்த தான் முட்டுன்னு சொல்கிறோம். அந்த மூட்டுக்களில் வலி வருது சகஜம், பல பேர்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த மூட்டு வலி எல்லா மூட்டு வலிகளும் ஆர்த்ரைட்டிஸ் ஆகாதுங்க. அந்த மூட்டு வலியில் சில முட்டு வலியை தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சு அதுக்கு தீர்வு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணணும். அந்த மூட்டு வலின்னு நம்ம சொல்லக்கூடிய மூட்டு அழற்சி, மூட்டு வீக்கம் எதனால் வருது, யார் யாரை பாதிக்கும், அதில் எப்படி தடுக்கலாம், அதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்குங்கிறத பார்ப்போம். பல காரணங்கள் இருக்குது மூட்டு அழற்சிக்கு. அதில் தெரியக்கூடிய முக்கியமான காரணங்கள், ஒன்று வயது முதிர்ச்சினால் ஏற்படக்கூடியது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது பெரும்பாலும் வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு 50-60 வயதுக்கு மேலே ஆரம்பிக்கும். பெரும்பாலும் அது முழங்கால் மூட்டை தான் பாதிக்கும். ஆனால் அதை வந்து தடுக்கிறது ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம். செயல்பாட்டு இயற்கை முறைகளில் உடல் பயிற்சி, சில ஹெல்த்தி டயட்டு, ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தால் அதனுடைய முட்டு அழற்சி வர்றதை தடுக்கலாம். இதை தவிர இளம் வயதினர் கூட இந்த ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து பெரும்பாலும் இளம் பெண்களே பாதிக்கும். 20-40 வயதுகளில் இருக்கிற பெண்களை தான் பெரும்பாலும் பாதிக்கும். அதை சிறு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் முட்டு வலிகள் இருக்குது. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸே ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்க இருக்குது. இந்த மாதிரி பல காரணங்களினால இந்த முட்டுக்களில் வீக்கம் வரலாம். அந்த வீக்கத்தை ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சு அதுக்கு சிகிச்சை செஞ்சால் அது மேலும் பரவாமல் மேலும் அந்த முட்டு மேலே இருக்கிற குருத்தெலும்பை பாதிக்காமல் இருக்கும். ஏன்னா குருத்தெலும்பு எப்போ உள்ளே பாதிக்குதோ, அந்த கார்டிலேஜ், அந்த ஸ்மூத் லைனிங்காக ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறத பாதித்தா அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகிடுது. அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கண்டறிஞ்சு அதுக்கு வந்து சிகிச்சை முறை செய்கிறோம். இப்போ இதை எப்படி எல்லா முட்டு வலியும் முட்டு அழற்சி இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த முட்டு வலி, முட்டு அழற்சி, ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் மருத்துவரை பார்க்கறது நல்லது. அதுக்கு சில பரிசோதனைகள், இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே, உடுகது படம், அதெல்லாம் எடுத்து அதில் இது முட்டு அழற்சியா, அதுக்கு என்ன மாதிரி வைத்தியம் செய்யணும், உடற்பயிற்சிகளா, ஃபிசியோதெரப்பியா, இல்லை சில மருந்துகளா அப்படிங்கிறது மருத்துவரை தான் ஆலோசித்து கண்டறியணும். அது அப்படி அது கண்டறிஞ்சால் அதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது. பெரும்பாலும் எல்லா ஆர்த்ரைட்டிஸ் இந்த முட்டு வலிகளை ஆரம்ப கட்டத்தில் பார்த்துருந்தா பெரும்பாலும் அது எக்ஸசைஸ் மெடிசன்ஸ் வச்சு சரி பண்ணலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு வந்து முட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். ஆனால் இதை எப்படி தடுக்கிறதுன்னு ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன். எப்போ எதையாவது சிறு வயதில் முட்டு அடிபட்டிருந்தாலோ, இல்லை முட்டுக்கு பக்கத்தில் ஃப்ராக்சர், எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தா, லிகமெண்ட் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் அப்பப்போ எடுத்தால் இந்த முட்டு அழற்சி வராமல் தடுக்கலாம். உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடாது, வெயிட் கரெக்டாக இருக்கணும். ரெகுலர் உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் செய்கிறதுனால முட்டு அசைவு, தசையின் வலிமை நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வராமல் நீங்கள் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.